ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பரோன். ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பரோன் 1. சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா பாடி பில்டிங். அதாவது என்னுடைய வீடியோஸ் பார்த்து, என்னுடைய ஃபிசிக்கு மோட்டிவேஷன் பார்த்து, யாராச்சும் பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸ் நானும் பண்ணணும், நம்மளும் வந்து பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸில் வந்து பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற மைண்ட் தாட்டோட அதுக்குள்ளே இறங்கினா அதுக்கு வந்து நான் தான் பொறுப்பாவேன். அப்படி தானே, என்னால் தான் அவன் அப்படி இறங்கினான். ஆனால் அதுக்கு முன்னாடி, அதனால் இந்த பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸ் அது பண்ணால் என்ன கிடைக்கும், என்ன கிடைக்காது, என்ன யூஸ் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடணும். நிறைய வீடியோஸில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம், ஆனால் இன்னும் அதை பற்றின கிளாரிஃபிகேஷனாக கொடுத்துடணும். பாடி பில்டிங்கில் வந்து நான் வந்து சக்ஸஸ் பண்ணி பெரிய ஆளானானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. என்னுடைய தோற்றத்தையும் என்னுடைய நெக்லேஷன்ஸ், நிறைய நெக்லேஷன்ஸ், அப்புறம் வந்து ரொம்ப அந்த உருவம், என்னுடைய உருவத்தினால நான் வந்து எள்ளி நகையாடப்பட்டேன். அதுதானா, என் உருவத்தினால எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. ஸோ என்ன வந்து நான் மாற்றணும், நாம் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷனில் தான் நாம் வந்து பாடி பில்டிங்கில் இறங்கணும். பாடி பில்டிங்கில் மெடல் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு இறங்கணுமான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. இறங்கினது எதனால், நம்மளை நம்ம மாற்றணும் அப்படிங்கிறக்காக இறங்கணும். அதுக்கப்புறம் அது வந்து ஸ்போர்ட்ஸில் பண்ணுற மாதிரி இருந்து அப்புறம் அப்படியே போச்சு. அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணோம், அப்புறம் ஃபிட்னஸ்க்குள்ளே வந்தோம். உண்மையை சொல்லப்போனால் நான் பாடி பில்டிங் பண்ணும்போது இருந்த சாதனைகளை விட நான் ஃபிட்னஸில் இருக்கும்போது இருக்கிற சாதனைகளும் சந்தோஷங்களும் தான் அதிகம். ஓகேவா, சரி, அதை ஃபஸ்ட்டு சொல்லியாச்சு. தென் பாடி பில்டிங் அதை வந்து ரெண்டாக எடுத்துக்கலாம். ஒன்று பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸு, ஒன்று பாடி பில்டிங் லைஃப் ஸ்டைல், அதாவது ஹாபி. பாடி பில்டிங்கை வந்து நீ ஹாபியாக எடுத்துக்கிட்ட, உன் லைஃப் டைம் லைஃப் டைமில் வந்து நீ வந்து ஹாபியாக எடுத்துக்கிட்ட அப்படின்னா, லைஃப் ஸ்டைலே அப்படியே மாற்றிக்கிட்ட அப்படின்னா, அதை விட உனக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. ஏன்னா ஃபிட்னஸாக இருக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலையும் கிடைக்குமானா எனக்கு தெரில. ஏன்னா ஃபிட்னஸ்லாம் இருக்கிற சந்தோஷம் வந்து உண்மையிலே வேறு லெவல். ஆனால் அது வெறும் லைஃப் ஸ்டைலுக்காக இருக்கணும், உன்னுடைய ஹாபியாகவும் உன்னுடைய லைஃப் ஸ்டைலுக்காகவும் இருக்கணும். இதே இதை பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுல பார்க்க போனோம் அப்படின்னா, அதை விட சங்கடமான, கஷ்டமான, டேஞ்சரான ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் அந்த ஸ்போர்ட்ஸில் இருந்ததுனால சொல்கிறேன். மற்ற ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து எப்படின்னு பார்க்க போனால், மற்ற ஸ்போர்ட்ஸில் நிறைய ஸ்கோப் இருக்குது, மற்ற ஸ்போர்ட்ஸில் இவ்வளோ டேஞ்சர் இருக்குதுன்னா இல்லை, மற்ற ஸ்போர்ட்ஸில் இந்த அளவுக்கு மோசமான பின் விளைவுகள் உருவாகுமான்னு கேட்டால் இல்லை, மற்ற ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ்னு அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னா உண்டு, இது வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்குனான்னா அது கூட கிடையாது. நான் வந்து இதை மோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து யாரும் திங்க் பண்ணாதீங்க. உண்மையை நம்ம வந்து உரக்க சொல்லிடணும். ஓகேவா, அது என்னுடைய கடமை. நான் ஒரு இதாக இருந்துட்டு நாளைக்கு இவர் இந்த மாதிரி விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு வந்து என் பிரதர்ஸ் வந்து திங்க் பண்ணிடக்கூடாது. ஸோ நாம் வந்து தெளிவாக சொல்லிடணும். அதுக்கப்புறம் அதை பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் கையில் இருக்குது. நான் வந்து அதில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒன் ஆஃப் த டைம், த இயர்ஸ் பேக், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பாடி பில்டிங்னா, நேச்சுரலாக இருந்துச்சு. அதில் வந்து ஒலிம்பியா லெவல் பண்ணுறவங்க தான் வந்து மெடிசின்ஸ், அப்போவுமே வந்து வேறு லெவல் மெடிசின்ஸ்லாம் இல்லை, நார்மலாக அப்போதே கண்டுபிடிக்கப்பட்ட சாதாரண மெடிசின்ஸை யூஸ் பண்ணி, அதுவும் என்ன சொல்கிறது, ஒலிம்பியா லெவல், வேர்ல்டு லெவல் பாடி பில்டர்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாம் இந்தியா லெவல்லையோ இல்லை வந்து ஸ்டேட் லெவல்லையோ பார்க்க போனோம்னா, ஆல் ஆஃப் நேச்சுரல் பாடி பில்டர்ஸ் அப்போது, அதாவது 70s 80s அந்த டைமில் சொல்கிறேன். அப்போ அந்த டைமில் உள்ள பாடி பில்டர்ஸ் யாராவது ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தே ஆர் ஹெல்த்தி அண்ட் இப்போ இருக்கக்கூடிய வந்து ஜைஜாண்டிக் கிடையாது, பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க, இப்போ இருக்கக்கூடிய கட்டு மஸ்து அப்படி அந்த மாதிரி கிடையாது. அதுக்கப்புறம் நாட்கள் உருண்டோடுது, இப்போ இருக்கிற கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாடி பில்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு ஏறிந்தேன். ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், நானும் ஒரு பாடி பில்டிங் அசோசியேஷனோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி. ஆனால் என்னுடைய தம்பிகளுக்கு வழிகாட்ட வேண்டியது, உண்மையை சொல்ல வேண்டியது, எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ண வேண்டியது என் கடமை. நான் பண்ணலைன்னா மேலே உள்ளவன் என்னை வந்து மன்னிக்கவே மாட்டான். ஓகேவா, அதனால இந்த விஷயத்த நான் வந்து கிளியராக சொல்கிறேன். அப்போ இப்போ உள்ள கண்டிஷனில் ஒரு ஸ்டேஜில் ஏறிந்துன்னா 10 பேர் நிற்காங்க, அதில் வந்து 3 பேர் தான் மெடல் வின் பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த 10 பேருமே ஃபுல்லி டேக் ட்ரக்ஸ், அந்த ஸ்டஃப் வந்து ஃபுல்லாக எடுத்துருக்காங்க, ஸ்டெராய்ட்ஸை வந்து எல்லோரும் எடுத்துருக்காங்க. ஓகேவா,
அதாவது நார்மலாக ஃபிட்னஸுக்கு வந்து நீ இப்போ மெடிசின்ஸ் எதுவும் எடுக்க வேணாம், அப்படியே நீ எடுத்தால் கூட சிம்பிளாக எடுப்பா, அது உனக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்பே இதே ஏற்படுத்தாது. ஆனால் ஒரு பாடி பில்டிங் ஸ்டேஜ்னு போக பார்க்க போனோம்னா அதில் பல்க்குக்குன்னு ஒரு செட் ஆஃப் மெடிசின்ஸ், தென் அதுக்கப்புறம் கட்டிங்க்குன்னு ஒரு செட் ஆஃப் மெடிசின்ஸ், செட் ஆஃப் ஓகேவா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஒரு 10 செட் ஆஃப் மெடிசின்ஸ், அதுக்கப்புறம் அதில் வேஸ்குலாரிட்டிக்குன்னு ஒரு செட் ஆஃப் மெடிசின்ஸ். இவ்வளவு மெடிசினும் பண்ணி அவன் உடம்பை வந்து புழிஞ்சி மனசை இறுக்கி கஷ்டப்பட்டு அவன் வந்து ஸ்டேஜில் வந்து நிற்கிறான். 10 பேர் நிற்கிறான், 10 பேரும் அப்படி தான் இருக்கிறான், 10 பேரும் பண்ணியிருக்கிறான். அப்போ அதில் எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குன்னு பாரு. அப்போ நீ இப்போ என்னன்னா அட்வான்ஸ் லெவல் மெடிசின்ஸ் வேறு வந்துருச்சு, அட்வான்ஸ்னா அட்வான்ஸ் லெவல், வேறு லெவல் மெடிசின்ஸ் எல்லாம் என்னென்னலாமோ இறங்கிக்கிட்டே இருக்குது, பசங்க யோசிக்காமல் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய இதுவும் நடக்குது. ஒரு 2000 ரூபா மெடிசினை வந்து 10000 ரூபா விற்று அதில் லாபம் பார்க்குறவனும் நிறைய இருக்கிறாங்க, நிறைய ஓகேவா. இவனுக்கு தெரியாது, இவனை பொறுத்தவரை போட்டால் உடம்பு ரெடி ஆகுது, ஆஹா சூப்பராக இருக்குது, செம குவாலிட்டியாக இருக்குது, இது வந்து ஒர்த்து தான், அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், 2000 ரூபா மெடிசினாக 10000 ரூபா கொடுக்குறான், 8000 ரூபா, 10 பேர் கொடுத்தா 80000 ரூபா ஆச்சு, கார் எடுப்பான், அது எடுப்பான், இது எடுப்பான், எல்லாம் போயிட்டார். உண்மையில் பிரதர்ஸ், என்கிட்ட வந்து நிறைய பேர் பாடி பில்டிங் ரெடி பண்ணுன்னு கேட்குறீங்க, நான் ரெடி பண்ணாததுக்கு காரணமே இதுதான். என் கூடையே இருந்து என் கூடையே இருக்கிற யாருக்காச்சும், அதுவும் நான் எல்லா விஷயமும் சொல்லி அவங்க எனக்கு பண்ணியே ஆகணுங்கிற ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ மட்டும் தான் பண்ணி கொடுத்துருக்கேன் தவிர, மற்றவங்க நான் சம்பாதிக்கணும்னு நினச்சா எப்போ சம்பாதிச்சுட்டு போயிடும். ஏன்னா சாதாரண ஒரு பர்சன்ட்டே எவ்வளோ பேர் ட்ரைனிங் கேட்குறீங்க, ஆனால் என்கிட்ட எவ்வளோ பேர் ட்ரைனிங் கேட்டிருப்பீங்க அப்போ, ஓகே, அதை நீங்கள் திங்க் பண்ணணும், எவ்வளோ பேர் கேட்குறாங்க. ஆனால் யாருக்குமே நான் பாடி பில்டிங் ட்ரைனிங் பண்ணுறதில்ல, ஏன் அப்படின்னா அதுக்கான விஷயத்த தான் இப்போ சொல்ல வரோம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபினான்சியல் பயங்கரமான செலவு, பயங்கரமான செலவுனா பயங்கரமான செலவு. இப்போ நான் 2000 ரூபா மெடிசின் சொல்கிறேன், இந்த 2000 ரூபா மெடிசின் நான் எடுத்து கொடுக்குறது, ஒரு மெடிசின் இருக்குது அப்படின்னா 2000 ரூபா, ஒரு டெஸ்ட் சைஃபினேட் வந்து ஒரு 2000 ரூபா வச்சுக்கோங்க, அந்த 2000 ரூபா மெடிசினை இன்னொருத்தன் 5000 ரூபா கொடுப்பான், இன்னொருக்கு 8000 ரூபா கொடுப்பான். ஆனால் அந்த ஒரு பாட்டிலில் வந்து உனக்கு ரிசல்ட் வராது, பல்க்குக்கு மட்டுமே. அதை மாதிரி நீ குறைஞ்சது 5 பாட்டில் எடுக்கணும், 10 ml 10 ml ஒரு 5 10 ml எடுக்கணும். அதுக்கப்புறம் அதில் சைஃப்னேட்டு, டெக்கா, ஜிஹெச்சு, ஐஜிஎஃப்பு, அப்புறம் டேப்லெட்டு, அதில் டைனபாலு, ஆக்சிமித்ரல்னு அதில் டேப்லெட்ஸே எக்கச்சக்கமாக இருக்குது ஓகேவா. அந்த டேப்லெட்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு பல்க்குக்கு மட்டுமே குறைஞ்ச ஒரு 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணி, தெரியாமல் முதல்ல வந்து எவ்வளோ செலவு பண்ணுவேன், 10000 ரூபா கொடுப்பேன், அப்புறம் 10000 ரூபா, அப்புறம் 10000 ரூபா அப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பேன், டன். நெக்ஸ்ட்டு அப்புறம் கட்டிங் வருது, கட்டிங் வரும்போது இன்னும் செலவு அதிகரிக்கிறது. ஒரு கட்டிங்கில் வந்து குறைஞ்சது நீ வந்து ஒரு 60-70000 ரூபா செலவு பண்ணுவேன். அதுக்கப்புறம் வேஸ்குலாரிட்டிக்கு, இது இவ்வளோத்துக்கும் செலவு பார்க்கறதுக்கே 3 லட்சம் ரூபா கிட்ட, ஒரு காம்படிஷனுக்கே நீ வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சவன்ட்ட போய் மெடிசின் எடுத்தேன்னா போயிடுதா. அதுக்கப்புறம் சிக்கனுக்கு, எக்குக்கு, டயட்டுக்கு, இது எல்லாத்துக்கும் ஓகேவா. அப்புறம் ஜிம் ஃபீஸ் வேறு இருக்குது. இது இவ்வளோவும் பண்ணி பாடி பில்டிங் ஸ்டேஜில் போய் அங்கே எல்லாம் ஒன்றே மாதிரியே பண்ணி வந்திருப்பான், அதுலேயும் நீ வின் பண்ணி வரணும், வின் பண்ணாட்டா நீ பண்ணுற காசு அவ்வளோ ஐம்போ, அப்படியே வின் பண்ணாலும் உனக்கு கிடைக்கிற ப்ரைஸ் வெறும் 1000 ரூபீஸ். நீ செலவு பண்ணி 3000 ரூபா 3 லட்சம் ரூபா போட்டு உனக்கு கிடைக்கிற ப்ரைஸ் வந்து 1000 ரூபீஸ். சரி ஓகே, இதை விட்டுரு, எனக்கு வந்து பாடி பில்டிங் பண்ணால் அது ஸ்போர்ட்ஸ் தானே, அதில் வந்து வேலை கிடைச்சிரும்ல, அதான் வேலையில் ஏறலாம், நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், தயவு செஞ்சு அதை மட்டும் என் தம்பிகளும் பிரதர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் நீங்கள் அப்படி வந்து யோசிச்சிடவே யோசிச்சுறாங்க, அதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்தியாவில் பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ரொம்ப கம்மி தான், அதுவே அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குது. மேலே வருமா வராதாங்களாம் தெரியல, எப்போ அதை வந்து பிச்சு விட்றாங்கன்னு தெரியல. வேணும்னா வருஷத்துக்கு எல்லாதும் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு, ரயில்வேஸு, போஸ்டலு எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு மொத்த வேகண்டே 10 தான்ப்பா வரும் வருஷத்துக்கு. ஆனால் வருஷத்துக்கு எத்தனை காம்படிஷன் நடக்குது, எத்தனை பாடி பில்டர்ஸ் வரீங்க, அப்புறம் அதுக்கு முந்தின வருஷம் எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் இதில் இருக்கீங்க, அப்புறம் வேர்ல்டு பண்ணவங்க எத்தனை பேர் இருக்கீங்க, அப்போ 1000 பேருக்கு 10 வேக்கண்ட் மொத்தத்தில் கிடைக்கும். அதுலேயுமே நிறைய காசு கொடுத்து அப்படி இப்படின்னு போயிடும். ஸோ நீ வந்து கஷ்டப்பட்டு வருவ, ஒரு பைசா இல்லாமல் கீழேருந்து எழுந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருவ, உனக்கு வந்து வேலைக்கு வேலை கிடச்சிரும், நம்ம வேலையில் ஏறிடணும்னு, ஆனால் கிடைக்குமா, கிடைக்காது, டிசப்பாயின்மெண்ட்ஸ். இதை மாதிரி கஷ்டப்படுற பாடி பில்டர்ஸ், பெரிய பாடி பில்டர்ஸை நானே பார்த்துருக்கேன், எல்லா பாடி பில்டர்ஸும் ஒன்றும் சக்ஸஸ் ஆனால் இது கிடையாது. ஸோ நான் என்ன சொல்கிறது, சாரி ஃபினான்ஷியல் லெவலில் சொல்லிட்டோமா, அப்புறம் மெடிசின் லெவலில் சொல்லிட்டோமா, அப்போ இதில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது. இது போக நீ பண்ண மெடிசின் எல்லாரும் வந்து எல்லாருக்கும் அது வந்து சைட் எஃபெக்டை கொடுக்காமல் போயிருமான்னு கேட்டால் கிடையாது, சிலர் சைட் எஃபெக்ட் இல்லாமல் தப்பிச்சிருவாங்க.
நானே பாடி பில்டிங் பண்ணும்போது பண்ண மெடிசின்ஸுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருப்பேனே தெரியல. ஓகேவா? அதனால தான் நான் கிளியராக சொல்கிறேன். ஆனால் இப்போ ஹெல்த்தியாக தான் இருக்கேன். இப்போ வந்து ஃபிட்னஸ் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டேன், நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், எல்லாமே என்னால் பண்ண முடியுது. ஆனால் எல்லா பாடி பில்டர்ஸும் அப்படி பண்ணுறாங்களான்னு கேட்டால் நீங்கள் உங்கள்கிட்டே அந்த பதிலை தான் விடுறேன். நீங்களே பார்த்துட்டு தானே இருப்பீங்க எத்தனை பேர் அப்படி இருக்காங்கன்னு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கோ. சைட் எஃபெக்ட் எல்லாருக்கும் வருமானு கேட்டால் சிலருக்கு வராமல் இருக்கலாம், பலருக்கு வரலாம், அதனால் பெரிய விளைவுகள் கூட ஏற்படலாம். அதனால் முதல்ல இது வந்து ஒரு டேஞ்சர் கேமுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் லெவலில் ரொம்ப ரொம்ப மோசமான கேம். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ 3 லட்சரூபா செலவு பண்ணி ஸ்டேஜில் போய் கிடைக்கல, உனக்கு என்ன தோணும்னா அடுத்தது இத்தனை விட்டையும் பக்கவா ரெடியாகி நம்ம முன்னாடி இருந்தோம்னா அப்போ விட்டையும் வேஸ்குலாரிட்டியாக மஸ்குலாரிட்டியாக ஜம்முன்னு போய் நிற்கணும்னா அடுத்த 3 லட்சரூபா. இதை பண்ணுறவன் யாராக இருப்பான்னா ரொம்ப கஷ்டப்படுறவனாக தான் இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 10,000 ரூபா சேர்த்து 10,000 ரூபா சேர்த்து 10,000 ரூபா சேர்த்து அப்படி பண்ணுறவனா தான் இருப்பான். அதுக்காக தான் நான் முதலே சொல்கிறேன், இதை யார் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்து இதை வந்து ஸ்போர்ட்ஸை வச்சு வேலை கிடச்சிரும், நான் வந்து வேலையில் ஏறிடலாம், இதை வச்சு நான் இப்போ 20 நேஷனல் பண்ணிட்டோம்னா எனக்கு இதில் வேலை கிடச்சாரு. தயவு செஞ்சு அவங்க யாரும் இதை பண்ணாதீங்க. அதுக்கு நீங்கள் வேறு ஸ்போர்ட்ஸை பண்ணலாம். ஓகேவா? பாடி பில்டிங் வந்து உருவாக்குற ஸ்போர்ட்ஸ் தான். ஆனால் உனக்குள்ள திறமை, உனக்குள்ள என்ன ஸ்போர்ட்ஸு திறமை இருக்குங்கிறது உனக்கு தான் தெரியும். சிலருக்கு வந்து ஓடுறது இருக்கலாம், ஷார்ட் புட் இருக்கலாம், வட்ட எறிதல் இருக்கலாம், இது ஈட்டி எறிதல் இருக்கலாம், கபடி இருக்கலாம், இப்படி எவ்வளவோ இருக்கும். ஆனால் பாடி பில்டிங் அப்படி கிடையாது. பாடி பில்டிங் எல்லாருக்கும் வரும். யார் பண்ணாலும் பாடி பில்டிங் பண்ணலாம். ஓகேவா? மெடிசின் பண்ணி இதெல்லாம் பண்ணி டயட்லாம் பண்ணி பண்ணால் யாருனாலும் பாடி பில்டர் ஆகலாம். ஆனால் உனக்குள்ள தனித்திறமைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் ரியல் ஸ்போர்ட்ஸ். அந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்து அதை பண்ணும், அதில் உனக்கு ஸ்கோப் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஆனால் பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸில் அந்த ஸ்கோப் இருக்குமான்னு கேட்டால் நான் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். அதனால் நீங்கள் பண்ணுறத யோசிச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் யார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நான் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு சாதனை பண்ணணும். எனக்கு வந்து வயசும் போயிடுச்சு, காலேஜ்லாம் முடிச்சிட்டேன், எனக்கு வந்து இனிமேல் போய் நான் ரன்னிங் போகிறதோ பாக்ஸிங் பண்ணுறதோ அதெல்லாம் நடக்காது. அதனால் பாடி பில்டிங்கில் ஜெயிச்சு எனக்கு வந்து ஒரு மெடல் நான் வைக்கணும். காசு நான் சம்பாதிச்சிருக்கேன், என்கிட்ட காசும் இருக்குது, எனக்கு தேவை நான் வந்து ஒரு சாதனையாளனாக வெளியே தெரியணும். என்னை பார்த்தாலும் 4 பேர் மிரளணும், அதே நான் அந்த மிரண்டதுக்கு ஏற்ப எனக்கு ஒரு அங்கீகாரமும் இருக்கணும். அப்போ நான் வந்து ஒரு எதா ஒரு மெடலாச்சும் பண்ணியிருக்கணும், அப்படி நான் எதா சாதிச்சே ஆகணும். ஏன்னா அப்படி அப்படிங்கிறவங்களாம் நானும் ட்ரைனிங் கொடுக்குறேன். அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் பாடி பில்டிங்கை பண்ணலாம். இதுதான் என்னுடைய கருத்து. நான் வந்து யாரையும் டிமோட் பண்ணவும் இல்லை, யாருக்கும் இது சொல்லவும் இல்லை, என்னுடைய கருத்து. ஏன்னா நான் என்னுடைய நான் ட்ரெயின் பண்ணுறவங்களுக்கு இப்படி தான் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்து பண்ணால் நெவர் கிடையாது. எனக்கு வந்து ஏதாவது சாதிச்சே ஆகணும், என்கிட்ட காசும் இருக்குது, எனக்கு எந்தெல்லாம் சப்போர்ட் வீட்லேயும் எல்லா சப்போர்ட்டும் இருக்குது, எனக்கு வந்து தேவை எனக்கு ஒரு பேர் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். மற்றபடி என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 பைசா கூட உனக்கு யூஸ் கிடையாது. நீ செலவு பண்ணதில் இவ்வளோண்டு கூட உனக்கு திருப்பி கிடைக்காது. நீ 1 தடவை ஸ்டேட் பண்ணாலும் 10 தடவை ஸ்டேட் பண்ணாலும் உனக்கு மிஸ்டர் தமிழ்நாடுங்கிற ஒரே பட்டம்தான். நீ வேர்ல்டு 10 தடவை பண்ணாலும் 1 தடவை பண்ணாலும் ஒரே 1 தடவை தான். அதில் என்ன கிடைக்குன்னா நீ செலவு பண்ண காசு எதுலேயுமே கிடைக்காது. சரியா? எதுலேயுமே கிடைக்காது. அதனால் பாடி பில்டிங் பண்ணுறவங்க யோசிச்சு பண்ணும். இட்ஸ் நாட் எ டிமோட்டிவேஷன், இட்ஸ் த ரியாலிட்டி. நான் வந்து சொல்கிறது வந்து உங்களுக்கு உங்களை டவுன் பண்ணுறது இல்லை, உங்களுக்கு வந்து உண்மையை சொல்கிறேன். யோசிச்சு பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கே மெசேஜ் பண்ணுறவங்க நானும் உங்களை மாதிரி ஒரு பாடி பில்டர் ஆவேன், நானும் உங்களை மாதிரி ஒரு பாடி பில்டர் ஆவேன்னா தவறு நடந்துடக்கூடாது, வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. கண்டிப்பாக நான் இந்த லைஃப்பை நல்லா வாழ்கிறதுக்கு என் ஸ்போர்ட்ஸோ என் பாடி பில்டிங்கோ கிடையாது. நான் படித்த படிப்பு தான். திருப்பியும் சொல்கிறேன், 10th வந்து 450 மார்க் எடுத்ததுனால ஒரு சின்னதாக ஒரு வேலை கிடச்சி 8 வருஷம் அதில் கஷ்டப்பட்டு, அப்புறம் அந்த டைமில் வந்து படிக்கலை, ஃபுல்லாக பாடி பில்டிங்கு அது இதுன்னு அப்படியே இருந்துக்கும். அதுக்கப்புறவு தன்னுணர்தல் வந்து மறுபடியும் படித்ததுனால தான் நான் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்ட்மேனுங்கிற ஒரு வேலையில் ஏறி கொஞ்சம் சம்பாதிச்சு நல்லா இருக்கிறேன். ஓகேவா? ஆனால் பாடி பில்டிங்கால் எனக்கு என்ன கிடைச்சின்னா, நான் என்னுடைய உருவத்தை மாற்றணும்னு நினச்சேன், என்னை கேலி பண்ணணுங்கிறதங்கிறத மாற்ற நினச்சேன், ஒரு சூப்பர் மேன் மாதிரி உணரணும்னு நினச்சேன், அதை உணர்ந்துட்டேன், அதை எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ அதுக்காக நீ ஆரம்பிச்சேன்னா ஓகே. ஆனால் இதை வச்சு நான் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகணும், வாழ்க்கையில் முன்னேறணும், இதை வச்சு நான் இது பண்ணணும்னா அது நடக்காது. உன் வாழ்க்கையில் நல்லா ஓட்டுறதுக்கும் உன்னை நல்ல வழியில் நடத்துறதுக்கும் வேற என்ன, உன்னை நல்ல வழியில் நடத்துறதுக்கு உன் வாழ்க்கையில் வந்து உன்னுடைய நெக்லேஷன் அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு நீ ஒரு சூப்பர் ஹியூமனாக உணர்றதுக்கு இது வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால்
இதை வச்சு நான் வந்து வாழ்க்கையில் வந்து வேலையில் ஏறிடுவேன், இதை வச்சு எனக்கு வேறு இது கிடைக்கும் அப்படின்னா பணத்தை சம்பாதிச்சிடலாம் அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. ஓகேவா? அதே மாதிரி பாடி பில்டிங் பண்ணணும்னு ஆரம்பித்து ட்ரைனர்ஸ்ட்டை கொண்டு காசை கொடுக்குறவங்க கொஞ்சம் ஆர்வத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி நல்லதாக பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா ஒரு மெடிசின்ஸுன்னு பார்க்க போனால் ரேட்லாம் ரொம்ப ஒன்றும் ஜைஜாண்டிக் லெவலில் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சாதாரண மெடிசினே வந்து 50,000 ரூபாய்க்கு எடுக்கிறவனும் இருக்கான். ஓகேவா? அவ்வளோலாம் ஒன்றும் வராது, அதெல்லாம் யோசிச்சு பண்ணிக்கோங்க. சரி, இன்றைக்கி சொல்லணுங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போது மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஓகேவா? பாடி பில்டிங் பண்ணுறவங்க யோசிச்சுக்கோங்க, என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. ஓகேவா? என்ன கிடைக்கும்? பேர் கிடைக்கும். ஓகேவா? நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற பேர் கிடைக்கும். நாளைக்கு நம்ம சந்தேகிட்ட வந்து சொல்லலாம், நான் இப்படி பண்ணேன், இப்படி வின் பண்ணேன், இங்கே பார் என் மெடலை பார், என் உடம்பை பார், என் ஃபோட்டோவை பார் அப்படின்னு வந்து காட்டலாம். அதுக்கு யூஸ் ஆகும். படிக்கிற பசங்க பாடி பில்டிங் பண்ணுறதுக்கு யோசிச்சு பண்ணுங்கள். நான் வந்து இப்போவும் சொல்கிறேன், ஸ்போர்ட்ஸாக மட்டும்தான் இதை பண்ணுறதுக்கு நான் யோசிக்க சொல்கிறேன். இதை வந்து லைஃப் ஸ்டைலாக கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக எல்லோரும், எவ்ரி ஒன், லெட் ஸ்டார்ட் டுடே. ஓகேவா? இது வந்து உங்கள் லைஃப்பை வந்து வேறு லெவலில் உங்களை வந்து ஹாப்பியாக உணர வைக்கும், உங்களை கெத்தாக உணர வைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், பாடி பில்டிங் பண்ணி உடம்பை ரெடி பண்ண பிறகு சிரிக்கிறத மறக்காதீங்க. ஓகேவா? இது வந்து எல்லாருக்கும் சொல்லணும். நானும் நிறைய காம்படிஷன்ஸில் பார்த்துருக்கேன், எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன். பாடி பில்டர்ஸ்னால் என்ன சொல்லு, 1 கிலோ ஆரஞ்சு. ஓகேவா? இதை மாற்றுங்க. பாடி பில்டர்ஸ் லைக் ஏ சூப்பர் மேன்ஸ். நாம் வந்து சூப்பர் மேன் மாதிரி அழகான உடம்பு, அழகான தோற்றம், நாம் வந்து சிரித்தா ரொம்ப அழகாக இருப்போம். ஓகேவா? எவ்ரி ஒன். ஓகேவா? நம்ம சிரித்தா ரொம்ப அழகாக இருப்போம். சிரிங்க, ஹாப்பியாக இருங்க, எல்லாரு கூடயும் ஜாலியாக பழகுங்க, மற்றவங்களை மதிங்க. ஓகேவா? நான் வந்து பாடி பில்டிங் பண்ணிட்டேன், பாடி பில்டர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை மதிக்காமல் நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு இருக்காதிங்க. எல்லோரும் நம்ம எல்லோரும் ஒன்று தான். ஓகேவா? நம்ம ரெடி ஆகிட்டோம், அவங்க நினச்சா ரெடி ஆவாங்க, அவ்வளோதான். யார் வேணாலும் உடம்பை வந்து ரெடி பண்ணலாம், எப்போ வேணாலும் ரெடி பண்ணலாம், அதுக்கு வயசு கூட கிடையாது. ஓகேவா? அதனால் பாடி பில்டிங் அப்படிங்கிறத ஸ்போர்ட்ஸாக பண்ணாமல் நீங்கள் வந்து லைஃப் ஸ்டைலாக பண்ணீங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழறதுக்கு இது உங்களுக்கு கை கொடுக்கும். ஃபிட்னஸ் அப்படிங்கிறத என்றைக்குமே மறந்துடாதீங்க. பாடி பில்டிங் பண்ணுறவங்க, ஸ்போர்ட்ஸாக பண்ணுறவங்க யோசிச்சு பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகே? நான் உங்கள் ராஜா பரோன்.